அன்பு நண்பர்களே, இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இந்த உணவு சாப்பிட்டா கொரோனா வந்துடுமா, அந்த உணவு சாப்பிட்டா கொரோனா போயிடுமான்னு உணவுகளை பற்றிய பெரிய கவலை வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதில் ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நோவல் கொரோனா வைரஸ் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேயே இது 3000 உயிர்களையும் 90,000 புதிய கேஸுகளும் உலகம் முழுக்க 28 நாடுகளில் வந்து இந்த கொரோனா பிரச்சனை வந்து தலை தூங்கி வந்துச்சு. கொரோனாவுடைய பாதிப்பு என்பது ஏற்கனவே இருந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நோய் வந்து உலகம் பூரா வந்து அச்சுறுத்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த சார்ஸ் நோய் வந்து அமெரிக்காவில் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இன்றைக்கும் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால அமெரிக்காவில் ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு கன்ஃபியூஷன், மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு, பயம், இன்டர்நெட்டில் சர்ஃபிங், எது போடணும் எது போடக்கூடாது, சிஓன்னு தட்டினாலே இன்றைக்கி கொரோனா சம்மந்தப்பட்ட கொரோனான்னு உலகம் முழுக்க கொரோனாவை பற்றி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கொரோனாவில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான புரிதல், நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். சீஃபுட் சாப்பிட்டா நல்லது அல்லது சீஃபுட் சாப்பிட்டா பிரச்சனை, இந்த மாதிரி ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து இருக்குது. மீன், நண்டு அதெல்லாம் சாப்பிட்டா முத முதல்ல கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆனது வூஹான், சைனாவில் உள்ள வூஹானில் வெட் மார்க்கெட்ஸில், அதாவது ஈரமான இது தண்ணீர் மார்க்கெட்ஸில் தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே தான் வருவாங்க, அங்கே உள்ள சிக்கன், சீஃபுடு, மட்டன், ஆடு, பன்றி, ஏன் ஈவன் பாம்புங்களை கூட வாங்கிட்டு போவாங்க. இதுதான் காரணம். அப்போ இந்த பிரச்சனை இதாகணும்னு சொன்னால் இது மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், சீஃபுட் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீஃபுட்டுக்கோ இந்தியாவில் உள்ள மெயினாக இந்தியாவில் உள்ள சீஃபுட்டுக்கோ நம்முடைய மார்க்கெட்ஸுக்கோ எந்த சம்மந்தமோ பிரச்சனையோ கிடையாது. அதனால் இதில் இந்த கடல் உணவுகளால் உணவுகளுக்கும் கொரோனா வைரஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து வௌவாலுடைய கறியிலேருந்தான் ஆரம்பிச்சுது, ஏற்கனவே இபோலா வைரஸ்னு சொல்லி ஆப்பிரிக்காவிலலாம் பெரிய பிரச்சனையாச்சு, அந்த இபோலா மாதிரியே இதுவும் வந்து கொரோனா வைரஸ் பிரச்சனை வந்து பேட் மீட், அதாவது வௌவால் கறியிலேருந்தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு சைனீஸ் பிளாகர் கூட ஒரு அவருடைய வீலாகில் வந்து விளாகில் வந்து போட்டிருந்தார், பேட் சூப் குடிக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வாலுடைய சூப்பை குடிக்கிற மாதிரி போட்டிருந்தார். இதுதான் பெரிய அவுட் பிரேக் ஆச்சு, கொரோனா வைரஸ் வந்து இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் த்ரூ பேட் மீட் அப்படின்னு போட்டாங்க. சில நேரம் ஒரு கட்டத்தில் சயின்டிஸ்ட் கூட அது உண்மையாக இருக்குமோ நம்பினாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் டு பீப்புள். அதனால் ஏற்கனவே வேரியஸ் கிளைம்ஸ் வந்து இருக்குது பேட் மீட்டு பற்றி, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இபோலா வைரஸ் அப்படின்லாம். ஆனால் நத்திங் கன்க்ளூசிவ் ஹேஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி திரும்ப இதை வந்து இந்த லிங்க் இருக்குமா, பேட்டு ஸ்னேக்கு இதுக்கும் மத்தியில் ஒவ்வாளுக்கும் பாம்புக்கும் கொரோனா வைரஸுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு மக்கள் இன்னும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவுமே உறுதிப்பட்ட செய்தி கிடையாது. இன்னொரு இதில் ஒரு வேடிக்கையான விஷயமும் கூட இருக்குது, என்னென்னா கொரோனா வைரஸ் கொரோனா பீர்லேருந்து வருதுன்னு. ஆக்சுவலாக ஒரு பியர் கம்பெனி பேர் வந்து கொரோனா. இது எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் வைரஸுக்கும் அதே பேர், பியருக்கும் அதே பேர் இருக்கிறதுனால, ஏன்னா லாட்டினில் வந்து கொரோனான்னு சொன்னால் க்ரௌன், அதாவது கிரீடம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் அந்த கொரோனான்ற பேரில் ஒரு பியர் இருக்குது. அந்த இது கொரோனாவுடைய அவுட் பிரேக் வந்ததுலேருந்து அவங்களுடைய வியாபாரமும் பெரிய அளவில் வீழ்ச்சி ஆகிட்டதுனால முடிவில் கொரோனான்ற அந்த பியர் கம்பெனி கிட்டத்தட்ட $15 மில்லியன் செலவு பண்ணி தன்னுடைய பேரையே பட்லைட் வைரஸ்னு மாற்றிக்கிட்டாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும், என்னென்னா கொரோனாங்கிற பேர் இருக்கிறதுக்கே இப்படி பயப்படுறாங்களே, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி கொரோனாவை கொண்டு போய் திணிக்க பார்க்குறாங்கல்ல, அதையும் இதில் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு விளங்கிடும். கொரோனாங்கிற பேரை மாற்றுறதுக்கு $15 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்களே, கொரோனாவுக்கு காரணமே இவங்க தான் ஒரு சமூகத்து மேலே பழி இருக்குது, அதை மாற்றுறதுக்கு அவங்க இன்னும் எத்தனை வருஷம் போராடணுன்றதையும் இங்கே கவனிக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பூண்டு சாப்பிட்டா அது வந்து NCOV கொரோனா வைரஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டு அப்படின்னு. ஆனால் பல வேரியஸ் சோர்சஸை நம்ம பார்க்கும்போது டெட்லி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய, உயிர் போகக்கூடிய பல இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வந்து பூண்டு பல நேரங்களில் பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஏன்னா அதில் உள்ள ஆர்கானோ சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்குது அதில், அதே மாதிரி ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கார்லிக்கில் நிறைய இருக்கிறதுனால அது வந்து அன்டவுட்லி இட்ஸ் அன் எக்ஸம்ஷனல் ஒன், நல்ல ஒரு எக்ஸப்ஷனல் ஒன், அது வந்து ஃபைட்டிங் டிசீஸு, ஈவன் கேன்சர் கூட அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனால் கார்லிக் வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி மீட் பேஸ்டு டிஷ்ஷஸ் கறி சார்ந்த இதை சாப்பிட்றதுனால தான் கொரோனா வைரஸ் வருதுங்கிற ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அது நிச்சயமாக கிடையவே கிடையாது, கறிக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது. ஒரே ஒன்று தான், ஒன்லி திங் தட் யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் இஸ் தட் த மீட் ஹேஸ் பின் ஹைஜீனிக்கலி குக்ட் அண்ட் ஷுட் நாட் பி ரா. இதுதான் எங்கள் விஷயம். ப்ராப்பராக அதை சமைச்சு நல்ல மாதிரியாக சாப்பிட்ருக்கணும், வெறும் ராவாக சாப்பிடக்கூடாது. ரா இந்த சென்ஸ் நம்ம பியர் கிரில்ஸ் வந்து டிஸ்கவரி சேனலில் சாப்பிடுவார் பாருங்கள், அந்த மாதிரி ராவாக சாப்பிடாமல் ப்ராப்பராக பண்ணியிருக்கணும், விச் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட் எனி டிசீஸ்.
டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல் மீட். ஸோ இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமான மிஸ்கன்செப்ஷனை தவிர்த்துக்குவோம், ஹைஜீனிக்கான ஃபுட்டை சாப்பிடுவோம், உணவில் மட்டும் மிஸ்கன்செப்ஷனை தவிர்க்காமல் உறவுகள்லேயும் மிஸ்கன்செப்ஷனை தவிர்த்து மதங்கள் மேலே பழி போடாமல் நல்லபடியாக வாழ்வோம். நன்றி.